வசனம் தாருமே. வேடிவும் பாதம் தொழுகிறோ தேவா பிரசன்னம் தாருமே. வேடிவும் பாதம் தொழுகிறோ இயேசுவே உம்முடைய திவ்ய நாமத்தினே.
நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர், வல்ல அடைக்கலமானவர், சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். சேனைகளின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். நமக்காய் யுத்தம் பண்ணுகிறதான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை பாதுகாக்கிறதான தேவன் நமக்காய் இருக்கிறார். நமக்கு முன்பாக எரிகோ போன்றதான பெரிய கோட்டைகள் வந்தாலும் ஆண்டவர் நமக்கு ரூபமா எத்தனை பேர் எழுப்பினால் யார் நமக்காய் யுத்தம் பண்ணுகிறார்? கர்த்தர் நமக்காய் யுத்தம் பண்ணுகிறார். ஹலேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்காக யார் யுத்தம் பண்ணுகிறது? கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். விசுவாசத்தோடு திரும்ப பாடுவோம். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். அவர் வல்லவர், அடைக்கலமானவர், அடைக்கலமானவர்.
நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் எல்லாவற்றிற்கும் போதுமான நாமத்தினாலே இந்த வாரத்தின் ஆராதனையிலும் கூட கலந்து கொள்ளும்படியாய் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் தேவன் நமக்கு கண்மலையாயிருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக அவரை நாம் துதித்து பாடி ஆராதித்து மகிழ்ச்சியோடு கூட அவரை தொழுது கொள்ளலாம். நம் தேவன் நிச்சயமாகவே நமக்கு கண்மலையாயிருக்கிறார். எப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து நம்மை அவர் தூக்கியிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, சேற்றிலிருந்து, உழன்ற சேற்றிலிருந்து நாம் உழந்து கொண்டிருந்தோமே, அந்த சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். அதை நினைவு கூர்ந்தவர்களாக பாடி உயர்த்தலாம். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தி பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே. துன்பமான வேளையில் இன்பம் தந்தாரே. அவரின் கண்மலை, அவரின் கண்மலை, அவரின் கண்மலையா. துன்பமான வேளையில் இன்பம் தந்தாரே.
தேவன் நமக்கு கண்மலையாக இருக்கிறதுனாலே அவரை இன்னும் நாம் உயர்த்தலாம். கண்மலை மீது என் கால்களை நிறுத்தினீர், உன்னதங்களில் உம்மோடு கூட உட்கார வைத்தீர் என்கிற பாடலையும் கூட பாடி அவருக்குள்ளே நாம் ஆனந்தம் கொள்ளலாம். எப்படி நம்மை கண்கள் கண்மலை மீது நிறுத்தினார் என்பதை விளங்கி நாம் அவரை பாடி உயர்த்தலாம். மலை மீது கால்கள் நிறுத்தினீ, உன்னதங்களில் உட்காரச் செய்தீ. கண்மலை மீது கால்கள் நிறுத்தினீ, உன்னதங்களில் உட்காரச் செய்தீ. குளையான சேற்றில் உழன்ற என்னையும் தூக்கி நீர் கழுவி நீர் காத்து வருகிறீர். தூக்கி நீ கழுவினி காத்து வருகிறீ, தூக்கி நீ கழுவினி காத்து வருகிறீ. மன்னித்தி சாபங்களை நீக்கினீர், சத்துருவின் கை நின்று விடுதலை அளித்தீர். பாவங்களை மன்னித்தீர், சாபங்களை நீக்கினீர், சத்துருவின் கை நின்று விடுதலை அளித்தீர். தினம் தினம் உம் புகழை நான் பாடுவேன், தினம் தினம் உம் புகழை நான் பாடுவேன். இயேசையா இயேசையா உம் புகழ் பாடுவேன், இயேசையா இயேசையா உம் புகழ் பாடுவேன். கண்மலை மீது கால்கள் நிறுத்தினீ, உன்னதங்களில் உட்காரச் செய்தீ. கண்மலை மீது கால்கள் நிறுத்தினீ, உன்னதங்களில் உட்காரச் செய்தீ. ஆனந்தம் என் வாழ்வில் வந்ததையா, சொல்லும் நா பேரின்பம் என் உள்ளத்தில் பொங்குதையா. ஆனந்தம் என் வாழ்வில் வந்ததையா, சொல்லும் நா பேரின்பம் என் உள்ளத்தில் பொங்குதையா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் பாடுவேன், ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் பாடுவேன். இயேசையா இயேசையா தூக்கினார், கழுவினார், காத்து தொடர்ந்து வருகிறார். அவரை நாம் நடனமாடி ஸ்தோத்தரிக்கலாம். அவரை இவ்வளவு சொல்லொன்னா ஆனந்தத்தினாலே, எல்லையில்லா பேரின்பத்தினாலே நம்மை நிறைத்தவரை நாம் உண்மையாகவே மனம் நிறைந்தவர்களாக, மனம் நிறைந்தவர்களாக அவரை நடனத்தோடு கூட நம்முடைய உள்ளம் பொங்கி நாம் நடனத்தோடு கூட பாடுவோம் என்று சொல்லி அந்த தேவனை நோக்கி நாம் சொல்லி பாடலாம். நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன் நாதா, நான் உம்மை துதிப்பேன். கைத்தால போசையுடன் கர்த்தா, நான் உம்மை துதிப்பேன். நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன் நாதா, நான் உம்மை துதிப்பேன். கைத்தால
ஐயா கண்மலையே ஸ்தோத்திரம் நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன் நாதா நான் உம்மை துதிப்பேன் கைத்தால ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் நாதா நான் உம்மை துதிப்பேன் கைத்தால ஓசையுடன் கர்த்தா நான் உம்மை துதிப்பேன் அவர் நம் கண்மலையானவர் என்னை காக்கும் தெய்வம் நீரே என் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே 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 சீரகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்வி சீரகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்வி தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே 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 எதற்கும் பயமில்லையே ராஜா என்ற நானி எதற்கும் பயமில்லையே ஆராதனை உமக்கே கைகளை அசைத்து உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடியுமே என்ன உயிருள்ள நாட்களெல்லாம் ராஜானிர் செய்த நன்மைகளை என்னே குறித்திடுவே ராஜானிர் செய்த நன்மைகளை என்னே குறித்திடுவே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே
உற்சாகமாய் இந்த ஆராதனை அப்பாவுக்கு மாத்திரமே என்று சொல்லி இன்னொரு பாடலையும் சேர்ந்து பாடலாம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை அப்பா உமக்குத்தான் காலையிலும் மாலையிலும் எல்லா நேரங்களிலும் அது உமக்குத்தான் ஆண்டவரே என்று சொல்லி அவர் நோக்கி பாடலாமா? ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை அருரூபமானவரே உமக்கு ஆராதனை அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை அருரூபமானவர் உமக்கு ஆராதனை கண்மலையே உமக்கு ஆராதனை காண்பவரே உமக்கு ஆராதனை கண்மலையே உமக்கு ஆராதனை காண்பவரே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே ஆமே காலையிலும் மாலையிலும் இந்த ஆராதனை அப்பாவுக்கே. வண்ணமாக மகிமையும் செலுத்தலாமா, கனத்தையும் செலுத்தலாமா? உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர்த்தி ஹல்லேலூயா 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 கண்மலையின் வேடிப்பில் வைத்து கரத்தால் சொல்லி பாடுவே நீர் என் இதயத்தின் வேந்தனாய் இருக்கிறதுனால உமக்கே மகிமை செலுத்துகிறேன் சுவாமி. மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. மறைவில் உள்ளங்கையின் நடுவில் ஆண்டவரே கண்களின் கருவழியை போல் என காத்து வந்தீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே மகிமை, உமக்கே கனம் என்று சொல்லி அவரை இன்னும் ஆராதிக்கலாமா? கண்களின் கருவிழிகளை போல்
இம்மட்டும் காத்திரேன்மறை நடுவில் கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே சகலத்தையும் செய்ய வல்லவரே நீ நினைத்தது தடைபடாது சகலத்தையும் செய்ய வல்லவரே நீ நினைத்தது தடைபடாது அறிவின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே அறிவின் காலத்தில் நேர்த்தியாய் நீர் செய்து முடிக்கிறவர் ஆண்டவரே ஒவ்வொன்றையும் அதினதின் காலத்துல அருமையாய் அழகாய் நேர்ச்சியாய் செய்து முடிக்கிறவர் நீர் அல்லவோ நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா நாளைய தினத்தை குறித்து நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று எங்களுக்கு நீர் கண்மலையாய் இருந்து உம்மிலே ஒளிந்து கொள்ளுகிற கிருபையை தந்திருக்கிறீரே உம்முடைய மறைவில நாங்கள் ஒளிந்து கொள்ள முடியுமே உமக்கு ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே மகிமை ஆண்டவரே கவலை வேண்டாம் காகத்தை கவனியின்றி நாளை நாளுக்காக கவலை வேண்டாம் காகத்தை கவனியின்றி நாம் கூப்பிட்ட நேரத்துல எல்லாம் ஆண்டவரே நீர் எனக்கு இறங்கி பதில் அளிச்சிரே ஏழை நான் கூப்பிட்ட போதெல்லாம் இறங்கி பதில் அளித்தீன் மறைவில் உம் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் என்னை உம்முடைய கண்களின் கருவியை போல இதுவரையிலேயும் நீர் காத்திருக்கிறீரே உமக்கு நாங்கள் எப்படி நன்றி சொல்லுவோம் இப்படி நீர் கொடுத்திருக்கிற இந்த தருணத்தை பயன்படுத்தி உமக்கு ஆராதனை மட்டும் நாங்கள் செலுத்துவோம் சுவாமி உமக்கே ஆராதனை உமக்கே மகிமை உமக்கே எல்லா துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக என்று சொல்லி உம்மை நாங்கள் புகழ்ந்து பாடுவோம் ஐயா இந்த புவியின் வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல அந்த சீயோனிலேயும் கூட நீரே எங்களுக்கு அஸ்திபாரமாய் திட அஸ்திபாரமாய் இருக்கிறதற்காய் உம்மை நன்றியோடு வாழ்த்தி உம்மை தொடர்ந்து ஆராதிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி அந்த தேவனை நாம் ஆராதிக்கிற வண்ணமாக இந்த கடைசி பாடலையும் கூட பாடி ஒவ்வொரு வார்த்தையும் கூட நாம் உணர்ந்து அவரை ஆராதிக்கலாம் சீயோனிலே நம்முடைய திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே என்று சொல்லி அறிக்கை செய்து அவரை ஆராதிக்கலாம் முழங்காலிலே வர முடிந்தவர்கள் முழங்காலிலேயும் எழுந்து நின்று அவரை ஆராதிக்க விரும்புகிறவர்கள் எழுந்து நின்றும் க்ளோரி ஹல்லேலூயா அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவருக்கே மகிமையையும் கனத்தையும் புகழையும் எல்லா ஆராதனையும் செலுத்துகிற வண்ணமாக நம்முடைய விசுவாசத்தின் அறிக்கையாக அஸ்திபாரம் கிறிஸ்துவே அவர் நான் என்று நம்பும் கண்மலை அவரே நான் நம்புகிற கல்மலை நம்பும் கண்மலை அஸ்திபாரம் கிறிஸ்துவே அவர் நான் என்று நம்பும் கண்மலை அவர் நான் என்று நம்பும் கண்மலை அவர் கூட இருக்கும்போது கலக்கம் எதுக்கு கலங்கிடுவேனோ பாதரிடுவேன்
கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே அஸ்திவாரம் கிறிஸ்துவே அவரானென்று நம்மும் கன்மலை அவரானென்று நம்மும் கன்மலை புயலடித்தாலும் அலை மோதினாலும் அப்படிப்பட்ட உயரத்திலே நிறுத்துகிறமைக்காய் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஆராதனை. என்னுடைய தற்போதைய நிலைமை அதற்கு உகந்ததார் போல இல்லாமல் இருந்தாலும் நீர் என்னை நிறுத்துவீர் என்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட உண்மையே ஆராதிக்கிறோம். உண்மையே எங்களுடைய அஸ்திவாரம் என்று சொல்லி நாங்கள் அறிக்கை செய்து உண்மையே உயர்த்துகிறோம். ஐயா ஐயா உங்க நாங்கள் பாடி உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயா அல்லேலூயா. அவர் கரத்தில் நம்மை தந்துடுவோமா? நம்மை அப்படியே அவருடைய கரத்தில் படைத்திடலாமா? அவர் யார் என்று நாம் அறிந்திருக்கிறோமே. நம்முடைய கண்மலை அவரே, நம்முடைய திட அஸ்திபாரம் அவரே, நான் நம்புகிற அந்த நம்பிக்கை அவரே. எனவே அந்த நங்கூரத்தை பிடித்து கொண்டவர்களாக அவர் முற்றுமாய் நம்மை ரட்சிப்பார் என்பதை உணர்ந்தவர்களாக அவரை ஆராதிக்கலாம். என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. க்ளோரி சியோனிலே என்னிட அஸ்திவாரம் கிறிஸ்துவே அவர் நாமென்றும் நம்பும் கன்மலை நாமென்றும் நம்பும் கன்மலை. வாய்களை திறந்து மனதார இந்த கர்த்தரை நாம் ஆராதித்து ஐயா அந்த சியோனுக்கு என்னை நீர் அழைத்து செல்ல போகிறீர். அந்த நம்பிக்கையோடு நீரே அந்த சியோனிலே எனக்கு அஸ்திபாரமாயிருக்கிறீர், திட அஸ்திபாரமாயிர் இருக்கிறீர் என்று சொல்லி அவரை வாழ்த்தி அவரை ஆராதித்து அவரையே உயர்த்தி அவருடைய சமூகத்திலே மெய் மறந்து நம்மையே படைத்திடலாமா? நம்மையே ஒப்பு கொடுப்போமா? அப்படியே அறிக்கை செய்து ஆராதனை செய்யுங்கள், அறிக்கை செய்து ஆராதனை செய்யுங்கள். நீரே நாங்கள் நம்புகிற கண்மலையாயிருக்கிறதற்காய் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆராதனையின் நேரத்தில் எங்களோடு கூட இடப்பட்ட விதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட இடைபட்டீரதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட இடைபடுவீராக. எல்லா கனத்தையும் உமக்கே செலுத்துகிறோம். இந்த ஜபத்தை இயேசு கிறிஸ்துவின் மறுக்காத நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள்
நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக சங்கீதம் 15 நான் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. வாசித்த இந்த சங்கீதத்தின் தலைப்பை நம்ப ஹூ இஸ் வொர்தி டு லீவ் வித் காட், யார் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குவான், யார் அவரோட வாசம் செய்வான் என்கிற இந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கோம். இது நமக்கு மிகவும் ஒரு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு காரியம். விசுவாசிகளாகிய நம்மளுடைய நம்பிக்கை இந்த சங்கீதம் நாம் எப்படி ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து இது சொல்லவில்லை. நாம் ரட்சிக்கப்பட நமக்காக பரலோகத்துக்கு பூலத்தில் வந்து நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் சுமந்து நமக்காக தன் ஜீவனையே சிலுவையில் கொடுத்து வெளியேற்ற ரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்து இன்றும் பிதாவனத்தில் பறந்து பேசி கொண்டுகிறார். நம் ஆண்டவராக இயேசுகிறது மறுபடியும் நம்ம அழைத்து செல்ல வரப்போகிறார் என்று நம்ம விசுவாசிக்கும் போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஆனால் இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்ட நாம் எப்படி தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கடைசி நாளிலே அவரோடு நம்ம ஐக்கியம் கொள்ளப் போகிறோம், அவரோடு நித்திய நித்தியமாக வாழப் போகிறோம், அதற்குரிய குவாலிஃபிகேஷன் தான் இந்த சங்கீதம் 15 நம்ம பார்க்கிறோம். ஆஸ் யூஷுவலாக உங்களுக்கு ஒரு இல்லை ஒரு 10 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது, ரட்சிக்கப்பட்ட நாம் கர்த்தரோடு நம்ம போய் சமூகத்திலே அவருடைய நித்திய நித்தியமாக வாசம் செய்ய வேண்டும் என்றால் பூலோகத்திலே நாம் இங்கே இருக்கும்போது நாம் முதலாவது உத்தமமாய் நடக்க வேண்டும். வாக் அப்ரைட்லி வித்தவுட் பிளேம், ஒரு குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே வாழ நடக்க வேண்டும். நம்முடைய பாதத்தை அது குறிக்கிறது. ரெண்டாவது பார்க்கும்போது நாம் நம்மளை நீதி செய்ய வேண்டும். தட் மீன்ஸ் டூ வாட் இஸ் ரைட். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கையின் பிரயாசத்தெல்லாம் சுத்தம் காணப்பட வேண்டும். எது உண்மையோ எது நன்மையோ எது சரியோ அதை நம்ம செய்ய வேண்டும். நம்முடைய கையின் பிரயாசங்களிலே அது சுத்தம் காணப்பட வேண்டும். பிறகு மூன்றாவது நாம் பார்க்கும்போது விசுவாசிகள் மனதார உண்மையை பேச வேண்டும். மனதார சத்தியத்தை அவர்கள் பேச வேண்டும். ஸ்பீக் த ட்ரூத் ஃப்ரம் யுவர் ஹார்ட், நம்முடைய இருதயத்திலிருந்து நம்ம உண்மையை நம்ம பேச வேண்டும். நம்முடைய வாய் நம்முடைய உதிர்களிலிருந்து வரும் வார்த்தைகளிலே உண்மையும் சத்தியமும் காணப்பட வேண்டும். அவர் லிப்ஸ். நான்காவது பார்க்கும்போது விசுவாசிகள் புறங்கொறுக்கக்கூடாது. இதுதான் நம்முடைய விசுவாசிகள் மத்தியில் ஒழுதல் மத்தியில் ஒரு பெரிய ஒரு பாவமான காரியமாக காணப்படுகிறது. நாம் ஒருவருமாக பேசி மற்றவர்களுடைய காரியங்களை மற்றவர்களை சொல்லி இவ்விதமாக நம்ம புறங்கூறி திரிகிறோம். அதே நேரத்தில் விசுவாசிகள் மற்றவர்களை பற்றி புறங்கூறுதலை நம்ம கேட்கவும் கூடாது, அதை நம்ம என்கரேஜ் பண்ணவும் கூடாது. ஸோ டோன்ட் ஸ்பீக் ஈவில் ஆஃப் அதர்ஸ் அண்ட் டோன்ட் லிசன் டு காசிப், மற்றவர்கள் பேசுகிற அந்த கோல் சொல்லுதலை நம்ம எடுத்துக்கொள்ளவும் கூடாது. ஐந்தாவது பார்க்கும்போது விசுவாசிகள் நாம் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. டோன்ட் டூ ஈவில் டு அதர்ஸ். விசுவாசிங்க நாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் மற்றும் நன்மை செய்ய வேண்டிய ஒழிய யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஒருத்தர் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு ஜீவிக்கிறான் என்றால் அவன் மற்றவர்களுக்கு யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டான். மற்றவர்களுக்கு தன்னால் முடிந்த அளவுக்கு நன்மை செய்ய வேண்டும். ஆறாவது பார்க்கும்போது துன்மார்க்கனை கடிந்து கொள்ள வேண்டும். பாவிகள் துன்மார்க்கர்
அவர்கள் போகிற பாதை சரியில்லை, அவருடைய நினைவுகள் அவருடைய பேச்சு செயல் சரியில்லைன்னு சொல்லும்போது நாம் அவர்களோடு ஒத்து போகக்கூடாது. அதையும் நம்ம என்ன பண்ணோம், அவர்களை நம்ம கடிந்து கொள்ள வேண்டும், பாவிகளை நேசிக்க வேண்டும். ஆனால் அவர் செய்கிற பாவ காரியங்களுக்கு நம்ம உடன்படக்கூடாது. யூ மஸ்ட் கண்டம் த சின்னஸ் வே. ஏழாவது நம்ம பார்க்கும்போது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கனம் பண்ண வேண்டும். ஹானர் தோஸ் ஹூ ஃபியர் த லார்ட். கர்த்தரை கனம் பண்ண, கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், மற்ற சக விசுவாசிகளை நம்ம என்ன பண்ணோம், கனம் பண்ண வேண்டும். அவர்கள் நம்மையோட குறைவாக அவர்களை நம்ம எண்ணக்கூடாது, அவர்களை நம்ம கனம் பண்ண வேண்டும். எட்டாவது நான் பார்க்கும்போது சொல் தவறக்கூடாது, கீப் யுவர் ப்ராமிஸ். விசுவாசி நல்லா கவனிங்க, நம்ம சொன்ன சொல்லை நம்ம காப்பாற்ற வேண்டும். அதான் அதில் பார்த்துக்கு அந்த சங்கத்தில் சொல்லுது, ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். நம்ம மற்றவர்கள் கொடுத்த ஆணையில் மற்ற கொடுத்த ப்ராமிஸை வி ஹவ் டு கீப் இட் வாட் எவர் இட் மேபி. விசுவாசிகள் அநேக நேரத்தில் பண்ண மற்றவங்கத்தில் போய் அவங்க கஷ்டத்தை சொல்லி, ஐயோ என் பிள்ளைக்கு படிப்புக்கு பணம் வேணும், ரெண்ட் கட்டணும், எனக்கு வியாதியாக இருக்குது, பில்லு கட்டணும்னு சொல்லிட்டு அழுது, எனக்கு கொஞ்சம் இப்படியாவது உதவி செய்யுங்க, பணம் வந்துடுது, எனக்கு இந்த பில்லு வந்துடுது, ப்ரொமோஷன் வந்துடுது, அப்படிலாம் சொல்லி இந்த நாளில் தரேன்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு போயிடுறோம். ஆனால் அதுக்கப்புறம் அவ்வளோ தான், அதுக்கப்புறம் ஆளுங்கள் தலை காட்டில் ஒரு பக்கம் வந்தால் இன்னொரு பக்கம் நம்ம போயிடுறோம். இது நல்லா கவனிக்க விசுவாசிங்க, நம்ம சொல் தவறக்கூடாது. சொன்னோம்னா சொன்னபடி செய்யணும். இந்த நாளிலே நான் உங்களுக்கு இந்த பணத்தை திருப்பி கொடுப்பேன் என்றால் நீங்கள் அதை உடனே என்ன செய்யணும், அதே நாளில் அதை எப்படியாவது அதை கொண்டு போய் கொடுத்து விட வேண்டும். அது என்னத்தில், கர்த்தருடைய பணத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையுள்ள நீங்கள் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பணத்தில் நீங்கள் இவ்விதமாக நீங்கள் போய் சொல்லி பண்ணுவீர்கள்னால் அது நமக்கு ஆசீர்வாதமாக அது இருக்காது. அடுத்தது விசுவாசிகள் வட்டிக்கு பணம் கொடுக்க கூடாது. டூ நாட் லெண்ட் யுவர் மணி ஃபார் இன்ட்ரெஸ்ட். ஆமாம், விசுவாசிங்க, நம்ம மற்றவங்களுக்கு நம்மால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம உதவி செய்யணும், அவ்வளோதான். ஆனால் வட்டிக்கு நம்ம விடக்கூடாது. பத்தாவது நம்ம பார்க்கும்போது விசுவாசிகள் லஞ்சம் வாங்கக்கூடாது. டூ நாட் டேக் பிரைப். இந்த நாளிலே உலகத்தாருக்கு பார்க்கும்போது அநேக பேர் இதுவாக லஞ்சம் வாங்குறதுனால தான் நம்ம நாடே சீர்கெட்டு இருக்கிறது, ஒரு ஒழுங்கு இல்லாமல் அது இருக்கிறது. இப்படி நம்ம லஞ்சம் வாங்கி ஒருத்தனும் நல்லா இருந்தது நான் பார்க்கல. அதனால் விசுவாசிங்க, நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் அநியாயமாக லஞ்சம் வாங்கக்கூடாது. ஆனால் இந்த பத்து காரியத்தை நம்ம செய்தோமானால் கர்த்தருடைய பரிவர்த்தத்தில் நம்ம தைரியமாக போய் நிற்க முடியும், அவர் சமூகத்தில் நம்ம நித்தியத்தியமாக வாழ முடியும். ஆனால் விசுவாசிங்க, இந்த பத்து காரியத்தில் வி ஹவ் டு கான்சன்ட்ரேட். ஏன்னா சும்மா வசனத்தை கேட்டு போகிறதில்லை, இந்த வசனங்களை நம்ம கேட்டு நம்ம அதன்படி வாழ்க்கையில் நம்ம ஜீவிக்கும் போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலே நம்ம கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் அவர் இருக்கிறார். முதலாவது நம்ம பார்க்கும்போது விசுவாசிகள் உத்தமமாய் நடக்க வேண்டும். கர்த்தர் வேதத்தில் யாரெல்லாம் உத்தமமாய் நடந்தார் என்று பார்க்கும்போது ஆதியாகமம் ஆறாம் அதிகாரத்திலே, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆதியிலே நோவா எவ்வளோ கர்த்தருக்கு பயந்து அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். பிறகு ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்தார், அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். கிட்டத்தட்ட 24 வருஷமானது வாக்கு கொடுத்து, அப்போ இன்னும் அவருக்கு குமாரனை கொடுக்கவில்லை. அப்போ ஆண்டு சொல்கிறாரு ஆதியாகமம் 17:1, ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆபிராமுக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். பிறகு ஆண்டவர் ஆபிராம் உத்தமனாக ஜீவிக்கும் போது கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தில் உண்மையுள்ள தேவனாக இருந்து அது அற்புதமாய் அந்த வயதான காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனுக்கு பிற அநேக சோதனைகள் வந்தது. யோபு அவன் எப்படி இருந்தான் அந்த காலத்திலே? யோபு ஊஸ்
தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தான். யோபுவும் கர்த்தருக்கு பயந்து உத்தமனாகி ஜீவித்தான். அதனால் கர்த்தர் யோபோடு இருந்து அவனை இரட்டத்தனையாக அவர் ஆசீர்வதித்தார். அது மட்டுமல்ல, நம்ம தாவீதை பார்க்கும்போது தாவீது சங்கீதம் 26:1 கர்த்தருக்கு முன்பாக ஒரு சவால் விடுகிற ஒரு வார்த்தை நாம் பார்ப்போம். சங்கீதம் 26:1-2. கர்த்தாவே, என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. கர்த்தாவே, என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளிந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். தாவீது ராஜா அவர் ஒரு உத்தமனாக ஜீவித்தார். ஆனால் அந்த ஒரு சிறு பாவம் செய்த பிறகு அதை அவர் மனந்திரும்பி ஆண்டவர் மன்னிப்பு கேட்ட பிறகு கர்த்தரிடத்திலே சவால் விடுகிற ஒரு அரசனாக அவர் இருக்கிறார். அவர் சொல்கிறார் ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே, நீர் என்னை நியாய விசாரிப்போம், நீர் என்னை சோதித்து பாரோம், என் இருதயத்தை புடமிட்டு பாரோம், என்னை பரிசுத்து பாரோம், நான் என் உத்தமத்திலே நான் நடக்கிறேன், என் வாழ்க்கை எவ்வளோ நான் உத்தமம் உண்மையாக நடக்கிறேன் என்பதை நீர் ஆராய்ந்து பாரும் என்று தாவீது கர்த்தர் முன்பாக சவால் விடுகிற ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்கிறார். விசுவாசியிலே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் சும்மா விசுவாசி என்று சொல்லி சர்ச்சைக்கு வந்து போகிறதில்லை. நம்ம ஒரு பெரிய ஃபுல் காஸ்ட் சர்ச்சில் மெம்பர்கிறான்னு சொல்லி ஊழியம் செய்கிறதுன்னு பிரயோஜனம் இல்லை. நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு முன்பாக அனுதினம் நின்று, ஆண்டவரே, இயேசுவே, நீர் என்ன சோதித்து பாரும், என் உள்ளந்தறிகளை நீர் ஆராய்ந்து பாரும், அது பரிசுத்து பாரும், நீர் அதில் நான் என்ன தவறு செய்யணும் யோசித்து எனக்கு சொல்லும், என்னை நீ உணர்த்தும், நான் என் உத்தமத்திலே நான் நடக்கிறேன், நான் உம்முடைய சத்தியத்திலே நான் நம்பியிருக்கிறேன், உண்மையே நான் நம்பியிருக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் யோபும் சொல்கிறாரு. யோபு 31:6 அவரும் சொல்கிறாரு, சுமத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து என் உத்தமத்தை அறிவாராக. என்ன தைரியமாக பாண்டு சொல்கிறார், ஆண்டவர், நீர் அந்த உத்தமத்தை நீர் வே பண்ணி பாரோம், என்ன நான் எதில் குறைஞ்சிருக்கிற என் உத்தமத்திலே அப்படின்னு சொல்லிட்டு யோபு அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலும் நஷ்டத்தின் மத்தியிலும் தன் உத்தமத்தை அவர் காத்து கொண்டார். பிறகு நம்ம எசேக்கியா ராஜாவை பார்க்கும்போது அவர் யூதா ராஜாவிலே நல்ல உத்தமமான ஒரு ராஜாவாக இருந்தார். ஆனால் ஆண்டவன் சொல்கிறாரு, பாண்டி வீட்டு காட்டிலாம் ஒழுங்கு பண்ணு, நீ வந்து நீ மறிச்சு போவேன்னு சொன்னபோது இசைக்கியா கர்த்தர் முன்பாக அவன் ஜெபம் பண்ணுறாரு. ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். பாருங்க, தன் உத்தமத்தை குறித்து ஆண்டவரிடத்திலே அவன் ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவர், நான் உங்க எவ்வளோ உண்மையும் உத்தமமாக நான் ஜீவித்தேனே, எனக்கு ஏன் அந்த மரணம்னு கேட்கும்போது ஆண்டவர் அவன் விண்ணப்பத்தை செவி கொடுத்து எல்லாம் தெரிந்தபடி அவன் ஆயுசு நாளில் 15 கூட்டி கொடுத்தார். இவ்விதமாக நாம் விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்கிற காரியங்கள், நம்ம நடத்துகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் நம்ம உண்மையும் உத்தமமாய் நம்ம இருக்க வேண்டும். அப்பொழுது தான் நம்ம கர்த்தரோடு நம்ம போய் அவரோட வாசம் செய்ய முடியும். ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது கர்த்தருக்கு முன்பாக நாம் நீதிமானாய் நடக்க வேண்டும். நாம் நீதியாய் நடக்க வேண்டும். நாம் வாழ்க்கையில் எது சரியோ அதை நாம் செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அநீதி காணப்படாமல் விசுவாசிகள் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயந்து சரியான காரியத்தை நாம் செய்ய வேண்டும். நீதியாய் நம்ம நடக்க வேண்டும். அநீதியாய் நம்ம எந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. நமக்கு ஒரு ரூலு, மற்றவர்களுக்கு ஒரு ரூலு. நம்ம பட்சபாதம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய தேவனை போல நம்முடைய ஊருக்காரனுக்கு ஒரு ரூலு, மற்றவருடைய ஊருக்காரனுக்கு ஒரு ரூலு. நம்முடைய மகளுக்கு ஒரு ரூலு, மருமகளுக்கு ஒரு ரூலு. மாமியாருக்கு ஒரு ரூலு, தன்னுடைய தாயாருக்கு ஒரு ரூலு. பணக்காரனுக்கு ஒரு ரூலு, ஏழைக்கு ஒரு ரூலு. நம்முடைய ஜாதியானுக்கு ஒரு ரூலு, மற்ற ஜாதியானுக்கு ஒரு ரூலு. அப்படி நம்ம
விசுவாசிங்க நான் பட்சபாதம் இல்லாமல் எல்லா காரியத்திலும் எது கரெக்டோ நீதி நீதி உண்மை உண்மை தான் அதை நம்ம செய்ய வேண்டும். ஆமாம், நம்ம செய்கிற காரியத்தில் எந்த அநீதியும் அநியாயம் காணப்படக்கூடாது, அப்படி நம்ம ஜீவிக்க வேண்டும். பாருங்கள் ஒன்று சாமுவேல் 26:23 நான் பார்க்கும்போது, கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. நம்ம ஒவ்வொருத்தருடைய நீதிக்கும் உண்மைக்கும் நம்ம செய்கிற காரியத்துக்கும் அவர் நமக்கு பலன் அளிக்கிறவா இருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதே மாதிரி தானியல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்தை நம்ம பார்க்கும்போது, தானியல் கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனாக ஒரு நல்ல ஒரு விசுவாசியாக இருந்தார். கர்த்தருக்காக அவர் வைராக்கியமாக இருந்தார். ஜெப மண்டலத்தில் அவர் குறைந்து போகவில்லை. இருந்தாலும் அவரே சிங்க கவியில் போட்டார்கள். ஆனால் அந்த ராஜாவுக்கு தானியல் மேல் ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்போது தானியல் மாணிகளை வந்து கேட்குறாரு, தானியலே உன்னுடைய தேவன் நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுவிக்க வல்லவராக இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு தானியல் சொல்கிறாரு. தானியல் 6:22, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அப்போது அவர் நல்ல போஸ்டில் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த கொடுத்த எல்லா போஸ்ட்லேயும் தானியல் உத்தமமும் உண்மையும் நீதி உள்ளவனாக அவர் இருந்ததுனால கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை சிங்கங்களின் வாய்க்கு அவனை தப்புவித்தார். மேலும் சங்கீதம் 7வது சங்கீதம் பார்க்கும்போது அன்றைய தாவீதும் அவர் அங்கே எழுதுகிறார். பாருங்கள் 8வது வசனத்தில், கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார், கர்த்தாவே என் நீதியின்படியும் என்னிலுள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். அகெயின் தாவீது கர்த்தருக்கு முன்பாக ஒரு சவால் விடுகிறார். பாருங்கள் ஏன்னு கேட்டால் அவர் தெரியும், 11வது வசனத்தில் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவனாய் அவர் இருக்கிறார் என்று தாவீது சொல்லுகிறார். அதனால் நம்முடைய தேவன் நீதி உள்ளவர், அவர் பட்சபாதம் அற்றவர். அதனால் விசுவாசியில் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்கைகள் நம்முடைய கையிட்டு செய்யும் வேலையில் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். அதில் எதுவும் அநீதி காணப்படக்கூடாது. எல்லாத்திலும் நியாயம் உண்மை அதில் காணப்பட வேண்டும். ஆமாம், எந்த கள்ள கணக்கோ தப்பு காரியங்களுமோ நம்ம கையிட்டு நம்ம செய்யக்கூடாது. 3வது நான் பார்க்கும்போது, விசுவாசி மனதார உண்மையை பேச வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன் கேட்டால் ஒரு விசுவாசியை ஒரு ஊழிக்காரனை சரியான ஊழிக்காரன் இல்லை, அவன் சரியான விசுவாசி இல்லை என்று சொல்லுவது எதில் நம்ம மாட்டிக்கொள்வோம்? நான் வாயின வார்த்தையில் நம்ம ஈஸியாக மாட்டிக்கொள்வோம். ஏன்னா நம்ம சொல்கிற வார்த்தையில் பொய் இருக்குமானால் அந்த பொய் தான் நிலைக்கும். பொய் ஒரு நாள் வெளியே வரும், அந்த உண்மையும் ஒரு நாள் வெளியே வரும். அதனால் உண்மையை நம்ம மறைக்கவே முடியாது, பொய்யையும் நம்ம மூட முடியாது. அதனால் விசுவாசிங்க ஆண்டவர் இயேசுக்கு சொன்னது போல் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல நம்ம பழகிக்கொள்ள வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுவேன், விசுவாசிங்க சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, அது விளையாட்டு காரியமாக இருந்தாலும் சரி, கருப்பு பொய் வெள்ளை பொய் சின்ன பொய் பெரிய பொய் அப்படின்லாம் இல்லாமல் பொய்னா பொய் தான், உள்ளதே உள்ளதென்றும் இல்லதே இல்லதென்றும் நம்ம சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும். அதனால் நம்ம விசுவாசி நம்ம வாயில் இந்த வார்த்தை எல்லாம் என்ன காணப்படும், உண்மை, அது உண்மை இருக்க வேண்டும். அதில் அந்த உண்மை எப்படி இருக்கும், அந்த உண்மை இருதயத்திலிருந்து அந்த வார்த்தைகள் வர வேண்டும். இருதயத்திலிருந்து அந்த சொல் உதட்டு மூலியமாக வெளியே வர வேண்டும். ஏன்னா இந்த இருதயமே மகா கிறுக்கும் கேடும் உள்ளதுமாக இருக்குது. எல்லா பொல்லாத காரியங்களும் நம்ம இருதயத்திலேருந்து தான் வருது. அப்போது இருதயத்தின் நினைவினால் வாய் பேசுகிறதுன்ற போல் நம்ம சுத்த இருதயம் நம்மளிலே காணப்படும்போது நம்முடைய இருதயம் ஒரு மாசில்லாத குற்றம் இல்லாத ஒரு உத்தமமான ஒரு இருதயமாக இருக்குமானால் அதிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளும் உண்மையாய் இருக்கும். நம்ம இருதயத்தில் கள்ளமும்
கபடும் கசப்பும் வைராக்கியமும் எரிச்சலும் கோபம் வைத்திருப்போம்னால் நம்முடைய வார்த்தைகளெல்லாம் அது உண்மை காணப்படாது. அதனால் விசுவாசிங்க தயவுசெய்து நம்ம இருதயத்தை நம்ம காத்துக்கொள்வோம். ஸோ தட் நம் இருதயத்தில் வர பொறுப்பட்டு விடுகிற வார்த்தைகளும் அது உண்மையாக காணப்பட வேண்டும். அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்குற வார்த்தை கிருபையில் வார்த்தையாக அது இருக்க வேண்டும். நம்ம சொல்லுகிற வார்த்தையில் பொய்யிருக்க கூடாது. ஏனென்றால் சங்கீதம் 5:6 சொன்னது போல, பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர், இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். பொய் பேச அழிப்பீர் என்று ஆண்டு சொல்லுகிறார். அதே மாதிரி சங்கீதம் 12 நம்ம பார்க்கும்போது 12:2-3 பார்க்கும்போது, அவரவர் தங்கள் தோழரோடே பொய் பேசுகிறார்கள், இச்சக உதடுகளால் இருமனதாய் பேசுகிறார்கள். இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமையானவைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். அது மட்டுமல்ல, நம்ம நீதிமொழிகள் 21:6 நம்ம பார்க்கும்போது, பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போலிருக்கும். அதனால் இவர்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது விசுவாசிகள் உண்மை பேசுங்க, உள்ளதை உள்ளது நின்றும் பொய் பேசாது, எந்த காரியத்தையும் மறைக்காதீங்க, எந்த காரியத்தையும் கூட்டி சொல்லாதீங்க, குறைச்சும் சொல்லாதீங்க, உள்ளதே உள்ளது என்று நீங்கள் சொல்ல பழக வேண்டும். எந்த விதத்திலும் பொய் பேசக்கூடாது. என்றால் பொய் பேசுகிறவர்களே இந்த நோ சாய்ஸ், அவங்களுக்கு கடைசி வந்து தண்டனை வந்து அழிவு தான், அவங்களுக்கு அந்த அக்னி கடல் தான் பொய் பேசுகிறவர்கள். அதனால் தயவுசெய்து விசுவாசிகள் எந்த விஷயமானாலும் சரி, நம்ம உள்ளதே உள்ளது என்றும் இல்லதே இல்லது என்றும் சொல்லி உண்மையை பேச பழகிக்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த 3 காரியத்தை நம்ம பார்க்குறோம். முதலாவது இது பிளேம்லெஸ் கேரக்டர், நம்முடைய வாக். ரெண்டாவது பார்க்கும்போது இது ரைச்சியஸ் கான்டாக்ட், நம்முடைய ஒர்க். மூன்றாவது பார்க்கும்போது ட்ரூத்ஃபுல் கான்வர்சேஷன், நம்முடைய ஸ்பீச். அப்போது நம்முடைய விசுவாசிங்க நம்ம வாழ்க்கையில் உத்தமமும் உண்மையாக ஜீவித்து நீதி நியாயத்தை செய்து மனதார சத்தியத்தை நம்ம பேசி நம்முடைய கைங்கிரியிலெல்லாம் அது உத்தமம் பரிசுத்தம் காணப்படும்போது இருதயத்திலிருந்து நம்ம ஒரு மாசு இல்லாமல் ஒரு உத்தம உண்மை உள்ள இருதயம் இருக்கும்போது மற்ற காரியங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம செய்யாது இருப்போம். அதனால் இந்த 3 ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம உத்தமமாக ஜீவிக்க வேண்டும், நம்ம வாழ்க்கையில் நீதியாய் நடக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம உண்மையை பேச வேண்டும், இருதயத்திலிருந்து வாயிலிருந்து வர வார்த்தைகளில் உண்மை காணப்பட வேண்டும். அப்போது இந்த உத்தமமாய் நடக்க வேண்டும். உத்தமமாய் நடக்கிறவர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த 5 பாயிண்ட்டை சொன்னது போல் அவர்கள் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டார்கள். உத்தமமாய் நடக்கிறவர்கள் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டார்கள். அன்பு தீங்கு நினையாது. ஆமாம், ஒரு விசுவாசி அன்பு இருக்கும், அவனுக்கு யாருக்கும் தீமை செய்ய மாட்டார்கள். சகரியா 7:10 பார்க்கும்போது, விதவையையும் திக்கற்ற பிள்ளையும் பரதேசியையும் சிறுமையானவனையும் ஒடுக்காமலும் உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள் என்றார். அதனால் விசுவாசிங்க நம்ம கர்த்தர் உண்மையாக உத்தமமாக இருக்கிறவர்கள் மற்ற யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டார்கள். நீதிமொழிகள் 8:13, தீமையை நீதிமொழி சொல்லுது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்கிறது. அதே ஐ மீன் அதே 16:6 கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிறுத்தியாக கர்த்தருக்கு பயப்படுனால் மனுஷன் தீமையை விட்டு விலகுவார்கள். அதனால் நம்ம கர்த்தருக்கு பயப்பட்டு பயத்து உத்தமமாக உண்மையாக இருக்கும்போது நம்ம யாருக்கும் தீமை செய்ய மாட்டோம். அதே நேரத்தில் கர்த்தருக்கு முன்பாக நம்ம உத்தமமாக உண்மையாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், துன்மார்க்கனை நம்ம கடிந்து கொள்ளுவோம். நம்ம வாழ்க்கை நம்ம உத்தமமாக உண்மையாக நம்ம இருப்போம்னால் யாராவது பாவம் செய்கிறான், அநியாயம் செய்கிறான், அவன் துன்மார்க்கமாக ஜீவிக்கிறான், அவனத்தில் உண்மை இல்லை, அவன் பாவமான காரியம் செய்கிறான்னு சொன்னால் அவன் கூட நம்ம இசைந்து போக மாட்டோம். அவனை நம்ம என்ன பண்ணுவோம், கடிந்து கொள்வோம். உண்மையான உத்தமம் நம்ம வாழ்க்கையில் காணப்படுமானால்
அவன் சில பேர் துன்மார்க்கமாக பாவமான அநியாயமான காரியம் செய்யும் போது நம்ம அவனோட இசைந்து போக மாட்டோம். என்ன பண்ணுவான், அவனை நம்ம கடிந்து கொள்ளுவோம். அதுதான் ஒரு ஒரு குவாலிஃபிகேஷன். அது மட்டுமல்ல, நம்ம உத்தமமாக ஜீவிக்கும் போது கர்த்தருக்கு பயப்படுகிற நம்ம என்ன பண்ணுவோம், கனம் பண்ணுவோம். ஏன்னா நம்ம உத்தமமாக ஜீவிக்கிறோம். அதே மாதிரி உத்தமமாக ஜீவிக்கிற கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளே நம்ம என்ன பண்ணுவோம், கனம் பண்ணுவோம். அவர்களுக்கு நம்ம அவர்களை ஆசீர்வதிப்போம், அவர்களோடு நம்ம சவகாசம் வைத்து கொள்வோம். அதனால் நம்ம பார்க்கும்போது இந்த நம்ம வாழ்க்கையில் நம்ம உத்தமும் உண்மையாக நம்ம ஜீவிக்கும் போது நாம் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டோம், பாவிகளோடு இசைந்து போக மாட்டோம், அவர்களை நம்ம கடிந்து கொள்வோம். அதே நேரத்தில் கத்தருக்கு பயப்படுற கத்திர பிள்ளைகள், கத்திர ஊழிக்காரர்கள், கத்திர பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணுவோம், மதிப்போம், அவர்கள் அன்பாக இருப்போம், அவர்களை கனப்படுத்துவோம். ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது விசுவாசிகள் நீதியாய் நடக்க வேண்டும். நம்ம செய்கிற காரியத்தெல்லாம் சரியாக இருக்க வேண்டும், நீதியாக இருக்கணும், நியாயமாக இருக்க வேண்டும். அப்படி நீதி நியாயமாக இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்க, பணத்தை வட்டிக்கு கொடுக்க மாட்டாங்க, அநியாயத்தில் சந்தோஷப்பட மாட்டார்கள். இப்போ பாருங்கள், நம்ம ஊர்லலாம் கந்து வண்டியன்னு சொல்லிட்டு எத்தனையோ குடும்பத்தை பாழடிக்கிறாங்க, எத்தனையோ இதனால் குடும்பம் தற்கொலை போய்க்கு போது எத்தனையோ குடும்பம் சீரழியுது. அதே நேரத்தில் இந்த நாம் கத்திற்கு முன்பாக நீதியாய் நியாயமாக நடக்கும்போது நம்ம அந்த விசுவாசி எந்த விதத்தில் லஞ்சம் வாங்க மாட்டான். லஞ்சம் வாங்குவானுன்னா அது காரியங்களை புரட்டி அநியாயத்துக்கு உட்பட்டு அது என்ன பண்ண, தனக்கு ஆதாயமாக மனசாட்சியை விற்று என்ன பண்ணுவான், பணத்தை வாங்குவான். இந்த மாதிரி பணம் வாங்குறவனுங்க நல்லா இருந்ததாகவே நான் பார்க்கல. அவன் வாங்கிப்பான். நீங்கள் அதே பார்த்தீங்கன்னா அவனை பார்த்தா ஒரு ஒரு ஏழை லுக்கு தான் இருக்கும். அவனுடைய பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா அந்த வசதி அந்த 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 சந்ததி வந்து பயங்கர சாபத்தில் இருக்கும். அதனால் விசுவாசிங்க நம்ம எந்த விதத்திலும் பரிதானம் வாங்கக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது. எதுக்கு எல்லாத்துக்கும் உண்மைக்கு நம்ம நிற்க வேண்டும். எல்லாத்துக்கும் நம்ம நீதியாய் நியாயமாய் நம்ம சத்தியத்துக்கு நம்ம நிற்க வேண்டும். மூணாவது நம்ம பார்த்தோம், நம்ம மனதார் என்ன பண்ணுமோ உண்மை பேச வேண்டும் என்று நம்ம பார்த்தோம். அப்போது நம்முடைய நம்ம இருதயத்திலிருந்து புறப்பட்டுக்கிற வார்த்தைகளில் உண்மை உத்தமம் அது கிருபை புரிந்ததாக மற்றும் சமாதானத்தை கொடுக்குறதா இருக்க வேண்டும். அப்படி தன் இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தை உண்மையும் உத்தமமாய் அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று நம்ம நினைத்தோமானால் நம்ம என்ன பண்ணுவோம், மற்றவர்கள் குறித்து பேச மாட்டோம், புறங்குறி தெரிய மாட்டோம், கோல் சொல்லி தெரிய மாட்டோம். இன்றைக்கு பரவப்படுத்த வேர்ல்டி பீப்புள் இன்றைக்கி விசுவாசிகள் மத்தியில் இது ரொம்ப சகஜம். ஆமாம், ரெண்டு பேர் கூடினா பேசுனா மற்றவர்கள் குறித்து பேசுகிறது தான், புறங்குறி தெரிகிறோம், கோல் சொல்லி தெரிகிறோம். இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் வி மஸ்ட் ஸ்டாப் இட். பிறகு இந்த வார்த்தையில் உண்மையாக இருக்கணும், மற்ற குறித்து அவன் தீதாகவும் பேச மாட்டான், புறங்குறி தெரிய மாட்டான், அவங்கள குற்றவாளியாக தீர்க்க மாட்டான். அதே நேரத்தில் மற்றவர்கள் புறங்குறி நம்மகிட்ட மற்றவங்கள குறித்து பேசும்போது அது காது கொடுத்து கேட்கவும் மாட்டான், அவன் காதிலும் பரிசுத்தம். அதனால் அப்படி யாராவது மற்றவங்களுக்கு பேச வந்தால் நம்ம என்ன பண்ணணும், எப்பா இது நீ உன்னை பற்றி பேசு, என்னை பற்றி பேசு, நீ மற்றவங்க பற்றி பேசாதுன்னு சொல்லினா அவன் திரும்பி உங்கள்கிட்ட வரவே மாட்டான். ஆனால் நீ மற்றவங்க ஒருத்தன் உன்னுடைய சகோதரன் ஒரு விசுவாசி வந்து மற்றவங்களை குறித்து பேசும்போது நீ ஆஹா ஆ உண்மையா ஆ ஆ நீ கேட்கும் போத அவன் என்ன பண்ணுவான், இன்னும் அதிகமாக அதை கூட்டி பேசுவான். நம்ம இருதயத்திலேருந்து புறப்பட்டுக்கிற வார்த்தைகள் உண்மையும் பரிசுத்தமாக இருக்குன்னு சொன்னால் விசுவாசியில் புறங்குறி தெரியாதீங்க, கோல் சொல்லி தெரியாதீங்க, மற்றவர்கள் குறித்து தீங்கு பேசாதீங்க, மற்றவர்களை குறித்து தவறான காரியங்களை நீங்கள் சொல்லி தெரியாதீங்க. அப்படி சொல்லி திருவுரில் சொல்லுகிற உங்கள்கிட்ட பேசும்போதும் அதை நீங்கள் கேட்கவும் கேட்காதீங்க. நம்ம இந்த உண்மை குறித்து பார்க்கும்போது உண்மை பேசுகிறவன் அவருடைய வார்த்தையில் உண்மை இருக்கும். அவன் ஒரு காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுவானானால் கண்டிப்பாக செய்வான். அவன் சொல் தவறாதவனாக அவன் இருப்பான். எதாவது சொல்லிட்டான்னா தன் உயிரே போனாலும் தன் சொன்ன வாக்கை அவன் நிறைவேற்றுக்கணும் அவன் இருப்பான். நான் ஏற்கனவே சொன்னது போல் அநேக பேர் இந்த மாதிரி தான் விஷயமே விசேஷமாக இந்த காரியத்தை உன் செய்கிறேன், நான் வேலை வாங்கி தரேன், நீ உனக்கு நான் இந்த காரியத்தை நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்கிறதில்லை. அது ஒரு பக்கம் போனாலும் விசுவாசி மத்தியில் ரொம்ப நடக்குது என்னென்னா பணம் வேணும்போது அழுது பணம் கேட்க வேண்டியது,
இந்த நாளில் கொடுக்குறேன்னு சொல்ல வேண்டியது. அதுக்கப்புறமா ஆளை பார்த்தா ஒதுங்கி போக வேண்டியது. டுடே ப்ளீஸ் ஸ்டாப் இட். கர்த்தர் எல்லாம் தருவார். ஒரு நீ ஒரு நல்ல விசுவாசி, கர்த்தரோடு நீ போய் ஜீவிக்கணும் என்றால் சொல் தர தவறாதவனாக. யூ மஸ்ட் கீப் அப் யுவர் ப்ராமிஸ். நீங்கள் மற்ற கர்த்தரிடத்தை சொன்ன கர்த்தரிடத்தில் பொறுத்து பொறுத்துன்னா அது பக்கம் அதை விட்டுடுங்க. மற்றவர்கள் மனுஷருக்கிடத்தில் நீ என்ன ப்ராமிஸ் பண்ணியோ, நீ கையாளுகிறத அந்த செய்வரன்னு சொல்கிற கையாளின பணத்தில் நீ உண்மை இல்லைன்னு சொன்னால் பரலோகத்தில் நீ போய் ஆளுகிறதை வாசம் செய்ய முடியாது. ஆகினால இப்படி நம்ம பார்க்கும்போது இப்போ இந்த 10 பாயிண்ட் ஈஸியாக நம்ம முடிச்சுட்டோம். இப்போ அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உத்தமனாக நீதிமானாக சத்தியம் பேசுகிறவனாக நம்ம ஜீவிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தைரியமாக மற்ற பாவங்களை நம்ம செய்ய மாட்டோம். இதே தான் தாவீது ராஜா 24 சங்கீதத்தில், யார் கர்த்தருடைய பரிசுத்தத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த தலத்தில் நிலைத்திருப்பான், கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. தாவீது ராஜா 24 அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு. அதே நேரத்தில் எசையா தீர்க்கதரிசியும் தன்னுடைய 33 அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு. 14-15 பார்ப்போம். சியோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள், மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது, பட்சிக்கும் அக்கினிக்கும் முன்பாக நம்மில் தரித்திருப்பவன் யார், நித்திய ஜுவாலைக்கு முன்பாக நம்மில் தாபரிப்பவன் யார் என்கிறார்கள். நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அகைன் பாருங்கள், யார் கற்றுக்கிட்டு பார்த்துருப்பான், கையில் சுத்தம், இருதயத்தில் சுத்தம், நம்முடைய நடைக்கில் சுத்தம், நம்முடைய பேச்சில் சுத்தம் காணப்பட வேண்டும். அப்போ தான் நம்ம கர்த்தருக்கு முன்பாக நமக்கிவிடும். அப்போ என்ன சொல்லுது, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் அவன் பெறுவான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாளிலே அநேக காரியங்கள் நமக்கு முன்னே நடக்கின்றது. இதில் பார்க்கும்போது விசுவாசிகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உத்தமும் உண்மையாய் நீதியாய் நம்ம ஜீவிக்கும்போது நம்ம இவ்விதமாக நம் நான் ஆண்டவருடைய உயர்ந்து வாசம் பண்ணுவோம். இங்கேயும் தேவன் நமக்கு அடைக்கலமாயிருப்பார். நம்முடைய அப்பத்தின் தண்ணீர் அவர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய கையின் பிரயாசத்தில் தேவன் ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிடுவார். அதே நம்ம 15 அந்த சங்கீதத்தில் தாவீது ராஜா கடைசியாக முடிக்கிறார், இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் பிள்ளைகளே, இந்த நாளிலே ஒரு முக்கியமான செய்தியை கேட்டோம். விசுவாசிகள் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். அவர் வந்து என்னை அழைத்து செல்லப் போகிறார். அவரோடு நான் போய் கண யுகா யுகமாக ஜீவிக்க போகிற நான், என்னுடைய வாழ்க்கையிலே நம்ம கேட்ட இந்த 10 காரியங்கள் போல் உத்தமும் உண்மையாக நீதியாக இருந்து நம் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு யாங்கு தீங்கு செய்யாமல் மற்ற குறித்து பேசாமல் மற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்து மற்றவர்களை கனம் பண்ணி அநியாயத்துக்கு நம்ம நிற்காமல் நம்ம கர்த்தருக்கு பயந்து நம்ம ஜீவிப்போமானால் இந்த நாட்களில் நமக்கு அநேக காரியங்கள் நமக்கு வருகிறது. வேலை போது அநேக துக்கமான காரியங்கள் நடக்கிறது. நம்ம செய்யணும்னு முடித்த காரியங்களை நம்மளால் செய்ய முடியல. அநேக காரியங்கள் நம்ம புயல் போல் அடித்து நம்மை விசுவாசத்தையே அவருக்கு கவித்து போடுகிறதாக இருக்கிறது. நம் வாழ்க்கையில் இவ்விதமாக துக்கமான கடினமான காரியங்கள் வரும்போது விசுவாசியில் பயப்படாதீங்க. நாம் கர்த்தர் முன்பாக உண்மையும் உத்தமமாக நீதியாக நம்ம யாருக்கும் தீங்கு செய்யாமல் நம்ம மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு ஜீவிக்கும் போது கர்த்தர்
நம் பட்சத்தில் இருப்பார். அவர் இந்த வருகிற எல்லா தீங்குக்கும், இந்த நாட்களில் வந்து கொரோனாவில் வருகிற எல்லா தீங்குக்கும் தேவன் நம்மை விலக்கி காப்பார். நம்ம இவங்களால் நம்ம ஒரு காரியத்தில் நம்ம அசைக்கப்படுவ போகிறது இல்லை. தேவன் நமக்கு கண்மலையாய் அவர் இருப்பார், நமக்கு கோட்டையாக இருப்பார், நம்ம உயர்ந்த அடைக்கலமாக இருப்பார். கையின் நம்முடைய கைம்பிரசத்தை ஆஸ்வதிப்பார், நம்முடைய இருதயத்தின் வாஞ்சிகளை நிறைவேற்றி தருவார். நமக்கு அப்பமும் தண்ணீரும் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அதனால் விசுவாசிங்களே, இந்த கடைசி கால செய்தியை நம்ம கேட்டோம், ஆனால் நம்ம கலங்க வேண்டியதில்லை. இவங்களை எப்படி நம்ம செய்வோமானால் இங்கிருப்பு நடக்கிற காரியங்களிலிருந்து தேவன் நம்மை விடுவிப்பார், நம்மை ரட்சிப்பார், நமக்கு சமாதானம் சந்தோஷம் தருவார். நம்ம எந்த காரியத்தில் கொடுத்து நம்ம எந்தவும் நம்மை அசைக்காது. ஏன், நம்ம ஆண்டவருடைய வசனத்தில் நம்ம வேரூண்டி நிற்பதினால, அது கண்மலையாக கிறிஸ்து மேலே நம்ம வீட்டை கட்டுவர்களாக இருப்போமானால் நம்மை ஒன்றும் அசைக்காது, ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. அதனால் இந்த கம்யூனிக்கு முன்பாக இந்த கேட்ட வசனப்படி நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். இந்த 10 பாயிண்ட்டும் நம்மளோட வாழ்க்கையில் எது எது நம்ம செய்கிறோம் எது செய்யலைன்றத நீங்களே யோசித்து ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு நீங்களே உங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளை நீங்கள் விட வேண்டிய காரியங்களை விட்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வோம் என்று நீங்கள் அறிக்கை செய்து நம்ம மணந்திரும்போது கர்த்தர் இந்த வருகிற நாட்களிலே நம்முடைய அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிப்பார், வியாதிக்கு விலக்கை பாதுகாத்துக் கொள்வார், நம் போக்குவரத்தை ஆசீர்வதிப்பார். இந்த காரியங்களால் நம்ம அசைக்கப்படாமல் நம்ம நிலைத்திருப்போம். அதனால் தயவுசெய்து கர்த்தருடைய பந்திக்கு முன்பாக நம்மை நாமே சோதித்து அறிவோம், நிதானித்து பார்ப்போம். ஜிபிப்போம். எங்கள் அன்பும் இருக்கும் பரம்பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பாதப்படியில் வருகிறோம். எங்கள் பிதாவை நீரில் வைத்த அன்பினாலே ஆண்டரே, நீர் நீதி உள்ள தேவன், நாங்கள் இழந்து போன காரியத்தெல்லாம் மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியாக உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு உண்டு பண்ணின இந்த ரட்சிப்புக்காக சோதனம். எங்கள் இயேசுவே, உம்முடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட நாங்கள், எங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய வருகைக்கு காத்து கொண்டிருக்கிற நாங்கள், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உண்மையும் உத்தமமும் நீதிமானங்களாக ஜீவித்து எங்கள் வாழ்க்கையில் நல்ல காரியத்தை செய்து தீமைக்கு விலகி நல்ல பக்திகளோடு நான் ஐக்கியம் கொண்டு மற்றவர்களுக்கு யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் உண்மையை உத்தமமாக ஜீவித்து இப்படி வரிகளை காணப்பட கிருபி தாரும். நாங்கள் செய்த பாவத்தின் நீர் மன்னித்த கிருபிக்காக சோதரம். ஆண்டவரே, உங்களுடைய வருகைக்கு எங்களை ஆயத்தம் பண்ணின கிருபிக்காக சோதரம். பரலோகத்தில் நாங்கள் வாசனம் செய்ய போகிறதுக்குள்ள காரியங்களுக்கு நீர் எங்களுக்கு ஆண்டவர் உணர்த்தி காட்டின கிருபிக்காக சோதரம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொரு ஆசீர்வதியும் எங்கள் பாவங்களை நீர் மன்னித்ததுக்காக சோதனம். இந்த பந்தயங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரோம். கிருபி ஒப்படுகிறேன் இயேசு நாமத்தினாலே பிதாவே, ஆமேன். நம்முடைய தேவனை நோக்கி இந்த கர்த்தருடைய பந்தயம் நமக்கு ஆசீர்வதித்துக்கத்தக்கதாக நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு பரம்பிதாவே, ஆண்டவரே, நீர்மேல் வைத்த அன்பினாலே நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் முன்பாக எங்கள் ஒன்று பண்ணின இந்த ரட்சிப்புக்காக சோதனம். எங்கள் இயேசுவே, எங்களுக்காக நீர் வந்து ஜீவனை கொடுத்தீர், உங்களுடைய சரீரத்தை பிக்க கொடுத்தீர், வெளியேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்தீர், எங்களை விதமாக எங்களை மீட்டு கொண்ட கிருபிக்காக சோதரம். எங்கள் இயேசுவே, நீர் எங்களுக்கு கட்டளையிட்டபடி நான் வருமளவும் நீங்கள் பந்தி ஆசிரியங்கள் என்று சொன்னீரே, அந்த கட்டளையின்படி ஆண்டவரே நாங்கள் இந்த சபையாக ஆண்டவரே உடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகளாக நாங்கள் உடைய மரணத்தை நினைவு கூறும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த பந்தயங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும், இந்த அப்பத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும், ரசத்தை ஆசீர்வதித்தாரும். ஆண்டவரே, இந்த பந்தயம் பங்கு பெற்று நாங்கள் ஆசீர்வாதம் உள்ளவர்களாக உண்மை தரித்து கொண்டவர்களாக ஆண்டவரே வருகைக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டவர்களாக ஜீவிக்க கிருபை தாரும், ஆசீர்வதித்து அனுப்பும்.
இயேசு நாமத்தினால பிதாவே ஆமேன். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே தாம் காடுகடுப்பட்ட அன்று ராத்திலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசிங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைக்கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நமக்காக பிற்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை நினைத்து இந்த அப்பத்தை நம்ம புசிப்போம். அவர் போஜனம் பண்பின பின்பு அந்தபடிய பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீல பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நீ கூறும்படி இதை செய்கிறேன் என்றார். நமக்காக சிந்தப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வெளியேற்பட்ட இரத்தத்தை நினைத்து, இந்த புது உடன்படிக்கை இரத்தத்தை நினைத்து, இந்த இரத்தத்தால் நம் பாவங்களெல்லாம் நம் மன்னித்து நம்ம நீதிமானுகளாக்கும் நம்ம பரிசுத்தவான்களாகவும் மாற்றின இந்த இரத்தத்தை நினைத்து, நம்ம ராஜாக்களும் ஆச்சரியமாக்கின அந்த இயேசு இரத்தத்தை நினைத்து இந்த இரத்தத்தை நம்ம பானம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் உண்மை உள்ளவராய் இருந்து இந்த 10வது மாதத்திலேயும் கூட எங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீரே. உம்முடைய கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளின் ஆராதனையை ஆசீர்வதித்து தந்து ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட பேசி உம்முடைய பந்தியிலே கலந்து கொள்ளும்படியாக பங்கெடுக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்தீரே. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஐயா. அப்பா, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டது போலவே எப்பொழுதும் எங்களை உம்மோடு கூட வைத்து கொள்ளுவதே உம்முடைய சித்தமாக இருக்கிறதுனாலே, அப்படி உம்மோடு கூட நாங்கள் இருக்கிறதற்கு என்னென்ன தகுதிகள் தேவை என்று சொல்லி எங்களோடு கூட நீர் பேசின ஆண்டவரே, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அந்த வார்த்தைகளின்படியே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணித்து உம்முடைய பந்தியிலையும் கூட நாங்கள் கலந்து கொண்டோமே. இப்பொழுதும் கூட திரும்பவுமாக இந்த இறுதி ஜபத்திலையும் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அப்பா, நீர் விரும்புகிறது போலவே ஆண்டவரே உத்தமர்களாய் நாங்கள் வாழ்வதற்கு நடக்கிறதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வேதத்தினுடைய பாத்திரங்களை பார்க்கும் பொழுது அது நோவாவாக, யோபுவாக, ஆபிரகமாக இருந்தாலும் கூட, தாவீதாக இருந்தாலும் கூட, அவர்களைப் போல நாங்கள் உத்தமத்தில் நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுடைய கையின் கிரியைகள் நீதி உள்ளதாய் இருக்கத்தக்கதாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அப்பா, எங்களுடைய உதட்டினுடைய பேச்சு ஆண்டவரே, எங்களுடைய நாவினுடைய பேச்சு ஒவ்வொன்றும் உண்மை உள்ளதவாய் இருக்கத்தக்கதாய் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. பொய்யை விட்டு அகலும்படியாய் எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை சுற்றி இருக்கிற ஆண்டவரே எல்லா விதமான பொய்யின் கிரியைகள் காரியங்கள் பேச்சுக்களிலிருந்து நாங்கள் விலகி ஆண்டவரே உண்மையை பேசத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து அதே போல ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களை குறித்து தவறாக எதுவுமே பேசாதபடிக்கு, புறங்கூறுதலை விட்டுவிட்டு, மற்றவர்களை குறித்து விரோதமாய் பேசுவதை விட்டுவிட்டு ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ உதவி செய்வீராக. அதுபோல மற்றவர்கள் எங்களிடத்துல யாரை குறித்தாவது தவறாக பேசும் பொழுதும் கூட நாங்கள் கேளாதவர்களாயிருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக என்று சொல்லி எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அப்பா, தொடர்ந்து எவருக்கும் ஆண்டவரே நாங்கள் தீங்கு இழைக்காதபடிக்கு, எவருக்கும் நாங்கள் தீங்கு செய்யாதபடிக்கு, நன்மையை மாத்திரம் செய்கிறதற்கு நாட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தாமே உதவி செய்யும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. இப்படி ஆண்டவரே இந்த வழிகளை விடாதபடிக்கு, இந்த பாவங்களை செய்வதற்கு தங்களை ஆண்டவரே விற்று போட்டிருக்கிறவர்களையும் கூட ஆண்டவரே அவருடைய பாவங்களை ஆண்டவரே கண்டித்து உணர்த்தத்தக்கதாய் அப்படிப்பட்ட ஒரு உத்தமத்திலையும் நீதியிலையும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே
சிந்திக்கவும் வாழவும் பேசவும் அப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் கடிந்து உணர்த்தவும் கடிந்து கொள்ளவும் எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல் உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய கனத்தை ஆண்டவரே அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பையும் மரியாதையையும் அன்பும் நாங்கள் காட்டத்தக்கதாக வெளிப்படுத்தத்தக்கதாய் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர்தாமே உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா இந்த பாதையிலே நாங்கள் நடக்கிறதற்கு உண்மையாகவே இந்த நாளிலே எங்களை சீர்தூக்கி பார்த்து எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்துருக்கிறோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. அப்பா எந்த விதத்திலையும் ஆண்டவரே நாங்கள் வட்டிக்கு ஆண்டவரே பணம் ஆண்டவரே வாங்காதவர்களாய் கொடுக்காதவர்களாய் வட்டி வாங்காதவர்களாய் ஆண்டவரே இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. அந்த பண ஆசையினாலே ஆண்டவரே நாங்கள் தவறான வழிகளிலே இப்படிப்பட்ட பணத்தை சம்பாதிக்காதபடிக்கு ஆண்டவரே அது எங்களுக்கு எந்த விதத்திலும் ஆசீர்வாதமாக இருக்காது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோமே சுவாமி. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ உதவி செய்வீராக. அதே போல் லஞ்சத்திலேயும் கூட பணம் வாங்காதபடிக்கு ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து எங்களுடைய வாக்கிலேயும் கூட ஆண்டவரே நீர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறது போலவே நாங்கள் ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலும் வாக்கு தவறாதவர்களாய் இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக சுவாமி. இப்படியாய் நாங்கள் வாழ எங்களை ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது உம்முடைய கிருபையை சார்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்கிறவராய் இருந்து ஆண்டவரே உம்மோடு கூட என்றென்றைக்கும் எங்களை உம்முடைய அந்த பரிசுத்த சியோனிலே சேர்த்து கொள்வீரே உம்மோடு கூட வைத்து கொள்வீரே நீர் எங்களுக்காக திரும்ப வருகிற தேவனாய் இருக்கிறீரே எங்களை நீர் இப்படிப்பட்ட எண்ணங்களை தந்து வார்த்தைகளை தந்து ஆயத்தப்படுத்துகிற கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய தாசனை கொண்டு மீண்டுமாய் எங்களை தட்டி எழுப்பின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இவைகளை நாங்கள் ஆண்டவரே கேட்கிறவர்களாக மாத்திரமல்லாதபடிக்கு அபியாசிக்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். தொடர்ந்து உம்முடைய தாசனை ஆசீர்வதிப்பீராக. இன்னும் அநேகருக்கு எடுத்து பயன்படுத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். சபையார் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவைகளை அறிந்திருக்கிற கர்த்தர் அதின்படியே ஒவ்வொருவரும் கூட இடைப்பட்டு ஆசீர்வதித்து சந்தோஷத்தோடு கூட என் தேவன் நிச்சயமாய் எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லி தங்களை ஒப்பு கொடுத்து வாழ உதவி செய்வீராக. எல்லாவற்றையும் திரும்பவுமாய் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இந்த ஜபத்தையும் கூட இயேசு கிறிஸ்துவின் மறுக்காத நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் தங்கி தாபரிப்பதாக. ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன். ஆமேன், ஆமேன். God bless you. God be with you.